வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை சேமிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குது. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் சொல்கிற ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய நகையை அடகு வச்சு புது நகை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது மூலயமா நம்ம நகை எடுக்கிறப்ப அது நமக்கு லாபமா நஷ்டமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பழைய நகையை அடகு வச்சு புது நகை நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப என்னென்ன விஷயங்களில் நம்ம வந்து கவனம் செலுத்தணும், ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த பழைய நகையை கொடுத்து புது நகை வாங்குற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அது இல்லாமல் வேறு என்ன பெட்டர் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய மணி ரிலேட்டடான வீடியோஸ் போட்டிருக்கோம். மணி சேவிங் சேலஞ்சஸ், ஸ்கூல் சேவிங் ஐடியாஸ், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலில் இருக்க வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் நீங்கள் உடனே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பழைய நகையை அடகு வச்சு புது நகை எடுக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணி நகை சேமிக்கும் போது அது நமக்கு லாபமாக இருக்கா இல்லை நஷ்டமாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நம்ம என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நகையை நம்ம அடகு வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ உங்கள் கிட்டே இருக்கிற பழைய நகையை நீங்கள் அடகு வைக்க போகிறீங்க. பழைய நகை இந்த சென்ஸ் அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணல, வீட்டில் இருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த நகையை நீங்கள் அடகு வச்சு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நம்ம அந்த நகையை அடகு வச்சு கோல்டு லோன் வாங்க போகிறோம் இல்லையா. ஸோ அப்படி வாங்குறப்ப நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பான் புரோக்கர், அதாவது அடகு கடை இருக்கு இல்லையா, அதில் வைப்போம். அப்படி இல்லைன்னா பேங்க்கு ரெண்டாவது ஆப்ஷன். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் முதல்ல நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம். இப்போ நீங்கள் வந்து அடகு கடையில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அங்கே வட்டி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பிகாஸ் அடகு கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வட்டி மாசத்துக்கு இருக்கும், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2-2.5% வட்டி இருக்கும். அதாவது 100க்கு 2 ரூபாயிலேருந்து 2.5 ரூபாய் வரைக்கும் நமக்கு வட்டி போடுவாங்க, மாத வட்டி. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோன் அமௌண்ட் மேபி கொஞ்சம் கூட கிடைக்கலாம் நமக்கு, ஆனாலும் வட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த அடகு கடையில் நகையை வச்சு தான் வந்து நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை வந்து கைவிட்டுருங்க. நான் இதை இப்போவே சொல்லிடுறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து பேங்க்கில் வைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா பேங்க்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னலைஸ் பேங்க்ஸில் வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வட்டி வந்து கம்மியாக இருக்கும். அண்டு பேங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் டிஃபர் ஆகுது. மினிமம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 8.5%. இது வந்து இப்போ ரேனம்க்கு ஒரு வருஷத்துக்கான வட்டி. ஸோ ஒரு வருஷத்துக்கான வட்டிங்கிறப்ப நம்ம மாதம் கட்டுறப்ப வந்து குறையும். இது வந்து மாதத்துக்கே நமக்கு 2-2.5% வட்டி வருது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 8.5%லேருந்து தொடங்குது. ஒவ்வொரு பேங்க்கில் இதை விட அதிகமாகவும் போயிட்டே இருக்குது. ஸோ நான் ஆவரேஜாக 8.5% வட்டி அப்படிங்கிற கணக்கை வச்சு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேங்க்கில் வாங்குறப்ப நமக்கு வந்து லோன் அமௌண்ட் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 70% வந்து கிடைக்கும். மார்க்கெட் வேல்யூவில் அன்னைக்கான கோல்டு மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதில் வந்து 70% வந்து நமக்கு லோன் அமௌண்ட் கிடைக்கும். நம்ம அடகு கடையில் வந்து நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக கூட கிடைக்கும். நம்ம ரெகுலராக அடகு வைக்கிற கடையாக இருக்குது தெரிஞ்சவங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கூடுதலாக கூட பணம் கொடுப்பாங்க. பட் பேங்க்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவங்க ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த ரேட்லேருந்து இந்த ரேட்டுக்குள்ளே தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ளே தான் நமக்கு வந்து அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 70% வந்து கிடைக்கும். உங்களோட கோல்டு எவ்வளோ இருக்கோ அதோட வேல்யூ 70% வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு நம்ம ரீபேமெண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து இதுக்கு பேங்க்கில் நம்ம அடகு வச்சு நகையை பணம் வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப அதில் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் நமக்கு இருக்குது. ஸோ இஎம்ஐ ஆப்ஷன்றது பார்த்திங்கன்னா 12 மாதத்தில் நம்ம வட்டியும் அசலும் சேர்ந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு சிலதில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு 12 மாதம் முடிஞ்ச உடனே நம்ம வாங்கின கடன் வந்து எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை மொத்தமாக செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வட்டியும் அசலும் சேர்ந்து கழிஞ்சிட்டே வரும். 12 மாதத்தில் நம்ம வந்து கடனை முடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு இது வந்து லாபமாக இருக்கும்.
ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு அந்த இப்போ நம்ம ஒரு சவரன் நகை வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போது கால்குலேஷன் பார்த்திங்கன்னா, ஒரு பவுன் அப்படின்றது பார்த்திங்கன்னா 8 கிராம். ஸோ 8 கிராம் நகையை நாங்கள் கொண்டு போய் அடகு வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நான் சொன்ன மாதிரி 70% வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 70% அப்படிங்கிறப்ப நான் வந்து இன்றைக்கான கோல்டு ரேட் போட்டிருக்கேன் 5,290 ஒரு கிராம் கோல்டு ரேட்டு. ஸோ நான் இதில் 70% அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 3,400 அப்படி வருது. நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 2,900 3,400 வரைக்கும் தான் வந்து லோன் கிடைக்கும் மார்க்கெட் வேல்யூக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நான் ஆவரேஜாக 3,300 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த அமௌண்ட்டு தான் வந்து உங்களுக்கு ஒரு கிராமுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து 8 கிராம் ஒரு பவுன் வைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப 8 கிராம் இன்ட்டு 3,300 அதுதான் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து அடகு கடையில் வைக்கிறீங்கன்றப்பவும் அதே அமௌண்ட்டு கிடைக்கும், இதை விட கூடுதலாக வேணால் கூட கிடைக்கும். ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வட்டி வந்து நமக்கு ஜாஸ்தி இருக்கும். பட் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா வட்டி வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அதே 8 கிராமுக்கு நம்ம பேங்க்கில் கிடைக்கிற அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதே அமௌண்ட்டு ரெண்டு இடத்துலையும் கிடைக்குதுனாலும் வட்டி விகிதத்தை நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவரனுக்கு 26,400 வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் இது வந்து அடகு கடையில் வைக்கிறப்ப நமக்கு அதுக்கான வட்டி வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 2%னு நான் போட்டிருக்கேன். அப்படி போட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு வட்டி மொட்டை எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா 6,366. ஸோ இந்த அமௌண்ட்டு வந்து நம்ம வட்டியாக கட்ட வேண்டியது வரும். இதே பேங்க்கில் நம்ம வாங்குறப்ப பார்த்திங்கன்னா நான் 8.5% போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ அதுபடி கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா கூட நமக்கு வருஷத்துக்கு வந்து வட்டி எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா 2,245. ஸோ இதுலேயே உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 4,000 கிட்ட நமக்கு வந்து அடகு கடையில் அதிகமாகுது. அதனால தான் இந்த ஆப்ஷன் வந்து நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ பேங்க்கில் எடுக்கிறப்ப இது வந்து வட்டி, அது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் நம்ம வந்து நகையை வந்து அடகு வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அந்த கமிஷன் ப்ராசஸிங் ஃபீ இருக்கும், ஜிஎஸ்டி இதெல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் போக நமக்கு இப்போ 26,400 அப்படிங்கிறப்ப நமக்கு கையில் வந்து ஒரு 26,000 அப்படி தான் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பணத்தில் வந்து இப்போ நீங்கள் நகை எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அடுத்து நம்ம என்ன யோசிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த அமௌண்ட்டுக்கு எக்ஸாக்டாக நமக்கு எவ்வளோ கோல்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ரேட் படி சொன்னேன் இல்லையா 5,290 அப்படிங்கிறப்ப 4.9 கிராம் கோல்டு வந்து நம்ம இந்த பணத்தில் வாங்க முடியும். பட் நம்ம வந்து இந்த அமௌண்ட்டுக்கு அப்படியே இப்படி கோல்டு வாங்குவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட்டு 26,000. நம்ம அதில் கண்டிப்பாக நமக்கு நகை கடைக்கு போய் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 4 கிராம் தான் வாங்குவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேயே 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து இந்த கிராம் வாங்கும்பொழுது கோல்டு காயினாக வாங்குகிறோமா இல்லை நகையாக வாங்குகிறோமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து காயினாக வாங்குறீங்க அப்படின்றப்ப தான் நமக்கு வந்து இந்த பணத்தில் வந்து 4-4.5 கிராம் வரைக்கும் வாங்க முடியும். இதே நகையாக வாங்குறீங்க அப்படின்றப்ப நீங்கள் 4 கிராம் தான் வாங்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு நகையாக வாங்குறப்ப வேஸ்டேஜ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது வரும். வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 12-18% வரைக்கும் வேஸ்டேஜ் இருக்குது. ஸோ இப்படி கால்குலேட் பண்ணுறப்ப அது இல்லாமல் ஜிஎஸ்டி ஒரு 3%, இதெல்லாம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அதிகமான பணம் வந்து செலவாகும். கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000-6,000 வந்து எக்ஸ்ட்ராவாக செலவாகும். அதனால தான் 4 கிராம் தான் நம்ம வந்து இதில் வாங்க முடியும் நகையாக வாங்குறீங்கன்னா. இதே காயினாக வாங்குறீங்க அப்படின்னா கூட 4-4.5 கிராம் வரைக்கும் தான் நம்ம வந்து காயின் வாங்க முடியும். ஏன்னா காயினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2% வரைக்கும் வேஸ்டேஜ் போடுவாங்க, அண்ட் ஜிஎஸ்டி வந்து 3% வந்து கட்டி ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுறதுனால நம்ம வந்து அப்படியே எக்ஸாக்டாக அந்த அமௌண்ட்டுக்கு அப்படியே காயின் நம்ம வாங்க முடியாது. ஸோ அதனால் நமக்கு இதில் காசும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 4 கிராம் வாங்குகிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு 25,000-25,500 ஆகுனா மீதி ஒரு 500-1,000 வந்து நம்ம செலவுக்கு எடுத்துப்போம். மொத்த பணத்துலேயும் வந்து நம்ம வந்து நகை வாங்க மாட்டோம். ஸோ அதுலேயே ஒரு 500-1,000 வந்து நம்ம எடுத்துடுறோம் அப்படிங்கிறப்ப அந்த மணியோட வேல்யூவும் நமக்கு போயிடுது, கோல்டும் வந்து நமக்கு கம்மியாக கிடைக்கும். ஸோ இதையும் வந்து நீங்கள் மைண்ட் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இந்த மொத்த பணத்துக்கும் தான் நம்ம வந்து வட்டி கட்டுறோம். பட் நம்ம அந்த மொத்த பணத்தையும் யூஸ் பண்ணி நகையாக மாற்றுறோமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ நம்ம நகையாக எடுத்தாலும் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் எக்ஸ்ட்ராவாக ஆகும். அண்டு காயினாக வாங்குறீங்க அப்படின்னாலும் நம்ம எக்ஸாக்டாக அந்த மில்லிகிராமில் நம்ம காயின் வாங்க மாட்டோம், கொஞ்சம் கம்மியாக தான் வாங்குவோம். அதுக்கும் வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம வாங்கினாலும் அதுக்கு நம்ம இப்போ ஒரு 4 கிராமே நீங்கள் வாங்குறீங்கனாலும் 4 கிராம் வாங்கினதுக்கப்புறமா இந்த லோனை வந்து நம்ம மாதம் மாதம் கட்டணும். மாதம் மாதம் கட்டுறப்ப பார்த்திங்கன்னா இந்த 26,400 ப்ளஸ் அதுக்கு வட்டி வந்து 2,245 இது ரெண்டும் சேர்த்து இதுக்கான வட்டி வந்து இப்போ நம்ம கட்டணும். கிட்டத்தட்ட 28,500 வரைக்கும் நமக்கு வந்து அமௌண்ட் வரும். இதை வந்து நம்ம மாதம் மாதம்
கட்டணும். அது மாதம் நம்ம கட்டுறப்ப வட்டியும் அசலும் சேர்ந்து அந்த இஎம்ஐ ஆப்ஷன் சொன்னேன் இல்லையா, அப்படி இருக்கிறப்ப அது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு 2,391 ரூபாய் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 2,400 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் நம்ம கட்டுற மாதிரி இருக்குது. இந்த ஒவ்வொரு மாதமும் நம்ம கட்டினா தான் நமக்கு 12 மாதம் முடிவில் நம்ம நகையை வந்து திரும்பி எடுக்க முடியும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம வந்து நகையை எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு அது லாபம். நம்ம வட்டி கட்டலை, ஒரு மாதம் கட்டலைனாலும் அதுக்கு வட்டி ஆகும். ஸோ இந்த மாதிரி போகிறப்ப நம்ம அடகு வச்ச நகையை நம்ம திரும்பி மீட்கிறதுல கஷ்டம் வரும். ஸோ கரெக்டாக நம்மளால் திரும்பி கட்ட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம 2,400 ரூபாய் கட்டி நம்ம 4 கிராம் நகை எடுக்கிறோம். இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அது வந்து நம்ம ஆனால் உடனே நம்ம வந்து நகை எடுத்துடலாம். இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் நகையை வந்து அடகு வச்சு பணம் வாங்கினீங்கன்னா பணம் வாங்கின உடனே மொத்தமாக ரொக்கமாக கொண்டு போய் கொடுத்து நம்ம நகை வாங்க முடியும். பட் நம்ம வாங்குகிற நகை வந்து பார்த்திங்கன்னா 1 சவரன் நீங்கள் அடகு வச்சிங்கன்னா அதில் 1/2 சவரன் தான் வந்து திரும்பி நம்ம வாங்க முடியும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 12 மாதம் இந்த இஎம்ஐ 2,400 ரூபா கிட்ட நம்ம கரெக்டாக மாதம் மாதம் தேதி கட்டணும். இஎம்ஐ வந்து நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணும். நீங்கள் நகை லோன் எடுக்கிற பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அண்ட் மாதம் இஎம்ஐ வந்து கரெக்டாக அந்த தேதியில் நம்ம பணம் வந்து இருக்கணும் நம்ம அக்கௌண்ட்டில். இல்லைனாலும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக காசு போகும். ஸோ பட் நம்ம இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே 2,400 ரூபாவை நீங்கள் கோல்டு சிட்டில் போட்டிங்க அப்படிங்கிறப்ப 2,400 ரூபா நீங்கள் அதே 12 மாதம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு 28,800 ரூபா கிடைக்கும். இது வந்து கோல்டு சிட்டில் நம்ம போடுறப்ப நம்ம வந்து நகையாகவும் எடுத்துக்கலாம். நகையாக எடுக்கிறதான் லாபம். நகையாக எடுக்கிறதுனால நமக்கு என்னென்னா வேஸ்டேஜ் இல்லாமல் வரும். அண்டு நம்ம மாதம் மாதம் இந்த 2,400 ரூபா கட்டுறப்போ அன்னைக்கு கோல்டோட ரேட் என்னவோ அதுக்கேற்ற அளவுக்கான கோல்டு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கோல்டு நமக்கு அன்னைக்கு ரேட்டுக்கான கோல்டு நமக்கு கால்குலேட் பண்ணுறதுனால அதிகமான தங்கம் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் வேஸ்டேஜ் இல்லாமல் நகை வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ராவாக நகைச்சீட்டு போடுறப்ப நமக்கு போனஸ் அமௌண்ட்டும் வந்து கிடைக்கும். இதெல்லாம் வந்து அடிஷ்னல் ஆப்ஷன் கோல்டு சிட்டு போடுறதுனால. பட் இந்த பழைய நகையை கொடுத்து நீங்கள் வாங்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொத்தமாக வாங்குறதுனால விலை குறைஞ்சிருக்கிறப்ப வாங்கிடலாம். பிகாஸ் நம்ம 1 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து ஏறுறதை பொறுத்து தான் நம்ம இந்த பழைய நகையை மாற்றி புது நகை எடுக்கிறதுல லாபமா நஷ்டமான்றது தெரியும். இப்போ இந்த வருஷம் நீங்கள் ஜனவரி மாதம் வந்து நகை எடுக்கிறீங்கன்னா அடுத்த ஜனவரி மாதம் கோல்டோட ரேட் வந்து நிறைய ஏறி இருக்குது அப்படின்னா நம்ம அடகு வச்சு எடுத்தோம் நகையை அப்படிங்கிறப்ப அது லாபமாக இருக்கும். பட் இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் 12 மாதத்தில் நகையோட ரேட் வந்து ரொம்ப பெருசாக உயரலை அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இங்கே வட்டி கட்டிகிட்ருக்கோம் நகைக்கு. பட் அது வந்து நமக்கு நஷ்டமாக முடியும். ஸோ நம்ம நகை எடுக்கிறது லாபமாக நஷ்டமான்றது இந்த 1 வருஷம் கழித்து நகையோட விலை என்ன இருக்குன்றதை பொறுத்து இருக்குது. அண்ட் அந்த மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கோல்டு சிட் ஆப்ஷன் நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். கோல்டு சிட்டில் நம்ம நகையாகவே எடுக்க முடியும். அந்த நம்ம மாதம் மாதம் கோல்டு வந்து நமக்கு கிரெடிட் ஆகும். அண்டு வேஸ்டேஜ் இல்லாமல் நகை வாங்கலாம். போனஸ் நமக்கு வந்து கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் காயினாக தான் வாங்குறீங்க, பிகாஸ் நகை பழைய நகையை கொடுத்து புது நகை வாங்கும்போது காயின் வாங்கினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து லாபம். ஏன்னா நம்ம நகையை வாங்குறப்ப வேஸ்டேஜ் 15% வர அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் காயினாக வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும். பட் நீங்கள் அந்த மாதிரி காயின் தான் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறப்ப மாதம் 2,400 ரூபாய் நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டுறீங்கன்ற அந்த இஎம்ஐ கட்டுற காசை நீங்கள் மாதம் மாதம் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா மாதம் மாதம் நீங்கள் வந்து 1/2 கிராமோ அதுக்கான எவ்வளோ காயின் வந்து நமக்கு கிடைக்குமோ கோல்டு காயின் அதை நம்ம வாங்கிக்கிட்டோம்னா மாதம் மாதம் நமக்கு தங்கம் சேரும். அது மட்டும் இல்லாமல் 12 மாதமும் நம்ம கரெக்டாக அந்த தேதிக்கு நம்ம வந்து இஎம்ஐ கட்டணும். பட் கோல்டு சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்தில் என்றைக்கு வேணால் நம்ம கட்டலாம். அதனால் நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் மட்டும் இல்லாமல் நம்ம இன்கேஸ் பாதியிலேயே நீங்கள் குவிட் பண்ணுறீங்க கட்ட முடியல அப்படிங்கிறப்ப கூட நம்ம வந்து அந்த 6 மாதமோ 7 மாதமோ நம்ம கட்டியிருக்கோம் அப்படிங்கிறப்ப கட்டின பணத்துக்கான நகையை நம்ம வாங்கிக்க முடியும். அண்டு வேஸ்டேஜும் பார்த்திங்கன்னா ஒரு சில கடைகளில் இப்போ ஒரு 7 மாதம் கட்டினிங்கன்னா நீங்கள் வாங்குற வேஸ்டேஜில் ஒரு 60% 70% வரைக்கும் கட்டாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நகை சீட்டை போடும்போது நம்ம பாதியில் நிறுத்தினாலும் அதுக்கேற்ற நகை நம்ம வந்து வாங்க முடியும். நம்ம கட்டின பணம் வந்து அதுக்கான கோல்டு வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 மாதமும் நம்ம கரெக்டாக அந்த இஎம்ஐ வந்து கட்டணும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். பட் அதை விட பெட்டர் ஆப்ஷனாக நீங்கள் கோல்டு சீட்டு நகை சீட்டு போட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே நமக்கு நகையும் சேரும், நமக்கு அதில் நிறைய லாபமும் இருக்குது. காயினாக வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் மாதம் மாதம் கட்டுற காசை மாதம் காயினாக வாங்கினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதில் லாபம் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். பிகாஸ் நம்ம பழைய நகையை அடகு வச்சு நான் உடனே நகை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
நீங்கள் வாங்கலாம். பட் அதுக்கு வேஸ்டேஜ் போகணும். காயின் தான் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் அடகு வச்சு காயின் வாங்குறதுக்கு மாதம் மாதம் சேமிக்கிற காசில் நீங்கள் வந்து காயின் வாங்கலாம். எனக்கு தெரிஞ்ச அது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா காயின் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப திரும்பி அந்த காயினை வந்து அடகு வைக்கவும் முடியாது. நம்ம அடகு வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்க நகையை தான் நம்ம அடகு வைக்க முடியும், தங்க காயினை வந்து அடகு வைக்க முடியாது. ஸோ நம்ம காயினில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிறதுனால திரும்ப அந்த நகையை நம்ம அடகு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ கண்டிப்பாக அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பட் கோல்டு சேவிங் அப்படிங்கிறது இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சேமிக்கிற காசில் தங்கம் வாங்க. அண்ட் அந்த ஆப்ஷனை நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும், உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த பழைய நகையை கொடுத்து புது நகை வாங்குறதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது மூலயமா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.